ஊட்டி அரசு தமிழக விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நீலகிரி எம்பி ராசா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். ஏற்கனவே இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ எல்லாம் 2G கேஸ்ல நிறைந்த நீதிமன்றத்தில் we did not find any DA case with ராஜான்னு சீஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அந்த 2G கேஸ்ல சொல்லிட்டு போயிட்டார். இப்போ போட்டிருக்க இந்த 5 கோடி இருக்கு, இந்த 5 கோடி ப்ராப்பர்ட்டிலாம் என் ப்ராப்பர்ட்டி இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டிலாம் இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஏற்கனவே ஸ்கூட்டரைஸ் பண்ணிட்டாங்க, யார் ஒருத்தர் இல்லை, இன்கம் டேக்ஸ், இடி, சிபிஐ எல்லாம் பண்ணி நிறைந்த நீதிமன்றத்தில் இந்த சொத்துக்கள்லாம் ராஜா சொத்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வேணும்னே போடுறாங்க, போடுறது உங்களுக்கு தெரியும். அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை சார், ஏன் இந்த எலெக்ஷன் டைம்ல இப்படி பண்றாங்க சார்? வேணும்னு உங்களுக்கு டாக் பண்ணுங்க தான் எல்லாம் குற்றம் சொல்லுறதா? நான் சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கு, அங்கே பிளாஸ்டி அவங்களுடைய கொள்கையை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதான் சந்திக்க தயாராக இருக்கு ஏங்க, அதையே பார்த்தாச்சு இதை சந்திக்க முடியாது.